ஆபத்துக்குள்ளான ஒரு மனிதன் சுகமாக இருக்கிறவனுடைய நினைவிலே இகழ்ச்சி அடைகிறான். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு இகழ்ச்சி, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு வேதனை, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பற்றாக்குறை வேதனை உங்களை இகழ்ச்சிக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட்டது என்ற வேதனை உங்களுடைய வாழ்க்கையை நிறைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சிநேகிதராலே நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சிநேகிதர்கள் நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது உங்களிடத்திலே காண்பித்த அன்பும் பரிவும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, நம்முடைய சிநேகிதராக இருக்கின்ற தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நம்முடைய தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மீது கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். நாம் இருக்கின்ற விதமாகவே அவர் நம்மை நேசிக்கின்றார். நமக்கும் அவருக்கும் ஏற்பட்ட உறவு அது நித்தியமான உறவாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட உறவு அது நித்தியமான உறவு. அது அவனுடைய கற்ப பையிலே அவன் இருக்கும் பொழுது தோன்றின உறவு. தாயைக் காட்டிலும் மேலாக நேசிக்கிற தேவனுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே மாறாததாக இருக்கின்றது. பரிசுத்த வேதாகமத்தின் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மையும் இருளும் ஆழமும் இருந்த இடத்திலே தேவன் எப்படி அசைவாட முடியும்? தேவனுடைய ஆவியானவர் ஒழுங்கின்மையும் இருளும் ஆழமும் கசப்பும் வெறுப்பும் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில் அவர் அசைவாடும்படியாக விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தொடர்பு கொள்ளும்படியாக விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகம் நிராகரிக்கும் பொழுது, உங்களுடைய பிரச்சனைகள் நிராகரிக்கும் பொழுது, உங்களுடைய தேவைகள் நிராகரிக்கும் பொழுது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றார். அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி பூமியை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி இந்த பூமியின் உருவத்தை புதிதாக்கினார் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். பூமியை தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கின ஆவியாகிய தேவன், பூமியை புதிதாக்கின தம்முடைய ஆவியினாலே புதிதாக்கின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு அவர் புதிதாக்கும்படியாக விரும்புகிறார். தண்ணீர்களை தமது கைப்பிடியினாலே அளக்கின்ற தேவன், வானத்தை ஒரு கையை கொண்டு அளக்கின்ற தேவன், பூமியின் மண்ணை ஒரு மரக்காலிலே அடக்கி வைக்கின்ற தேவன், மலையை தராசிலே நிறுத்து பார்க்கின்ற தேவன் என்று வேதம் சொல்கின்றது. ஒரு மலை எவ்வளவு அளவு இருக்கும் என்று அதனுடைய எடையை தராசில் வைத்து அளந்து பார்க்கின்ற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் கடினமான உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே, கடினமான உங்களுடைய வாழ்க்கையின் பாதையிலே உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்தும்படியாக விரும்புகிறார். இப்பொழுது அவரை நோக்கி பார்த்து நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் அவருடைய பரிசுத்த நாமம் உங்களை விடுவிக்க வல்லமையுடையதாக இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையதாக இருக்கின்றது. அவருடைய சமூகம் வல்லமையுடையதாக இருக்கின்றது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை இப்பொழுது அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றது. தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைகள் மீது உன்னுடைய ஆவியானவர் இப்பொழுது கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய ஆவியானவர் கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய வார்த்தையின் வல்லமை இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில விளங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இப்பொழுது கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சகல கனமும் மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.